ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை அந்த ஜாப் வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சேனலில் ஜாப்ஸ் பற்றி மட்டும்தான் பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் லைனாக சொல்ல நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் எந்தெந்த லொக்கேஷனில் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மூணு ஊர்லேயும் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. நீங்கள் என்னவா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபில்லிங் ஏடிஎம், அதாவது இந்த ரீஃபில்லிங் கேஷ், அப்புறம் ஏடிஎம் மிஷின் சர்வீஸு, அப்புறம் சூப்பர்விஷன். இந்த ரீஃபில்லிங் கேஷ்னால் வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து கேஷ் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி போய் ரீஃபில் பண்ணுவீங்க. அப்புறம் நம்மளே நிறைய வாட்டி பார்த்துருப்போம், ஆஃப் ஷட்டர் க்ளோஸ் பண்ணி ரீஃபில் பண்ணிட்டுருப்போம் அந்த மாதிரி ஜாப். ஏடிஎம் மிஷின் சர்வீஸ், மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தெரியும், அதை போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அப்புறம் சூப்பர்வைசர்னால் உங்களுக்கே தெரியும். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ்லேருந்து 38 இயர்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஜாப் வந்து மெயினாக டூ வீலர் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ வீலர் வேணும்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்தே டிகிரி வரைக்கும் படித்தவங்க யாராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாய் ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா. அலோவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய்லேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் ஜாப் தான், இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்போவுமே வந்து பேங்கிங் சைடில் ஜாப் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுவும் இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஏடிஎம்மில் கேஷ் காலியாகிட்டே தான் இருக்கும், நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. மிஷின்னா ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும், அதை திருப்பி நீங்கள் போய் சர்வீஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் ரூல், ஓகேங்களா. இதை பற்றி எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை, எப்போவுமே இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் ரூல், ஓகேங்களா. அப்புறம் நான் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஜாப் வேணும் அப்படி தேடி ஜாப்ஸ் வந்து தேடிட்டுருந்தாங்கன்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். அப்படின்லாம் இந்த ஜாப் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடைப்பாங்க, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கஷ்டம் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக ஏதாவது கமெண்ட் அவங்க சொன்னோன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. டாடா பை பை ஃப்ரம்